வடமாநிலங்களில் கடும் பனி மூட்டத்தால் ரயில் சேவை பாதிப்பு. இன்று ஒரு நாளில் 32 ரயில் காலதாமதமாக இயக்கப்பட்டதாக வடக்கு ரயில்வே அறிவிப்பு. ஏர் இந்தியா விமானத்தில் பெண் மீது சிறுநீர் கழித்தவரை கைது செய்தது காவல்துறை. பெங்களூருவில் பதுங்கியிருந்த சங்கர் மிஸ்ரா டெல்லி போலீசாரால் கைது. உத்தராகண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் உள்ள ஜோஷிமத் பகுதியில் கடும் நிலச்சரிவு. இடிந்து விழுந்த கோவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல். ஹரியானாவிலிருந்து தொடங்கியது ராகுலின் இந்திய ஒற்றுமை யாத்திரை. சென்னை அடையாறு தொல்காப்பியர் பூங்கா ஊழியர்களுக்கு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரிசையில் நின்று பொங்கல் பரிசை பெற்றுச் சென்ற ஊழியர்கள். செவிலியர்களை மீண்டும் பணிக்கு அமர்த்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். 3 மணிக்கு செவிலியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை நாளில் அறிவிக்கப்பட்டுள்ள எஸ்பிஐ வங்கி தேர்வு தேதியை உடனடியாக மாற்ற வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கடிதம். மாநிலம் முழுவதும் ப்ரொபஷனல் குரியர் தொடர்புடைய இடங்களில் 4வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. சென்னையில் 6 இடங்களில் நடைபெற்று வரும் ரெய்டில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நெசவாளர்கள் 6வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். 6000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் பணியில் தீவிரம் காட்டும் விழா குழுவினர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் மாடுபிடி வீரர்களுக்கு கொரோனா பரிசோதனை. நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதை அடுத்து நடவடிக்கை. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்கள் நடத்த அனுமதி கோரி போராட்டம் நடத்த திட்டம். போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அவனியாபுரத்தில் பரபரப்பு. தேசிய கீதத்தில் திராவிடம் என வரும்போது ஆளுநர் நல்ல ஆண்மகனாக இருந்தால் எழுந்து நிற்காமல் அமர்ந்திருக்கட்டும் என திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு ஆவேசம். திராவிடம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் பேச்சு. திராவிட உட்களை வங்கான்னு வருதில்லை. அப்ப திராவிடம் எனக்கு ஏற்றது கிடையாது, திராவிடம் கிடையாது, திராவிடம் சொல்லே கிடையாது அப்படின்னு நேற்று பேசுறியா? அது எப்படி பேசுன? பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 6 அடிக்கும் கூடுதலான உயரம் கொண்ட கரும்புகளை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற அரசின் ஆணை. உழவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் 6 அடிக்கு குறைவான கரும்புகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கன்னியாகுமரி சன்செட் பாயிண்ட் முதல் வட்டக்கோட்டை வரை செல்லும் சொகுசு படகு சேவை 17ஆம் தேதி முதல் சொகுசு படகு இயக்கப்படலாம் என தகவல். திருவாரூர் மாவட்டம் விக்கிரபாண்டியம் பகுதியில் உள்ள ஓரிரு மாடுகளுக்கு தென்பட்ட பெரியம்மை நோயின் அறிகுறி. வீடு வீடாக சென்ற மாடுகளுக்கு தடுப்பூசி போடும் பணியில் மாவட்ட கால்நடைத்துறை.
போகி பண்டிகையின் போது பழைய பொருட்கள் எரிக்கப்படுவதை தடுக்க சென்னை மாநகராட்சி புதிய முயற்சி. மாநகராட்சி ஊழியர்களிடம் பழைய பொருட்களை கொடுக்க அறிவுறுத்தல். சென்னை அடுத்த பொத்தேரி அருகே அதிவேகமாக வந்த ஆமினி பேருந்து சிக்னலில் நின்றிருந்த 5 வாகனங்கள் மீது அடுத்தடுத்த மோதி விபத்து. தேனி மாவட்டம் போடியில் குடிநீர் குழாய் உடைந்து 6 போல ஓடும் வெள்ளம். சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அவதி. கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் சுற்றுலா படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். குமரி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக முடிவு. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய குழு துணைத் தலைவர் வீட்டில் 3வது நாளாக தொடரும் சோதனை. பெரியசாமி என்பவரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டம். சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை அருகே 6 ஆழ கான்கிரீட் தண்ணீர் தொட்டியில் விழுந்த பசுமாடு. JCP இயந்திரம் மூலம் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். சென்னை எழும்பூர் ராஜரத்தன மைதானத்தில் 5000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற யோகா பயிற்சி வகுப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பங்கேற்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையின் நடுவே மேஜை போட்டு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய பேரூராட்சி மன்ற தலைவர். பேரூராட்சி மன்ற தலைவரின் செயலால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடியில் கஞ்சா மற்றும் போதை பழக்கத்தினால் அதிகரிக்கும் கொலை குற்றங்கள். மாநகர பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அதிரடி ரோந்து. பொங்கல் பரிசு தொகுப்புடன் மஞ்சள் கொத்தையும் சேர்த்து வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு பரமக்குடி விவசாயிகள் கோரிக்கை. ஆன்லைனில் போலி முகவரி கொடுத்து விலை உயர்ந்த பொருட்களை ஆர்டர் செய்த கேரளாவைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் டெலிவரி கொடுக்க வந்தவரிடம் இருந்து நூதன முறையில் பொருட்களை திருடி சென்ற நிலையில் போலீசில் சிக்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுநையில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கொலை செய்துவிட்டு மனைவி தப்பியோடியதாக உயிரிழந்தவரின் பெற்றோர் புகார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. முதல்கட்ட கணக்கெடுப்பு பணி 1 காலத்தில் முடியும் என தகவல். மகாராஷ்டிராவில் கோலாகலமாக நடைபெற்ற சுர்ஜாகர் யாத்திரை.
ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு கொண்டாட்டம். கேரளாவில் திடீரென ஊருக்குள் புகுந்த காட்டு யானை நடைபாதையில் நின்றிருந்தவரை தும்பிக்கையால் தாக்கி கீழே தள்ளிவிடும் காட்சி. இந்திய சந்தையில் புதிய விற்பனை சாதனையை எட்டிய மெர்சிடிஸ் பென்ஸ் கடந்த ஓராண்டில் 15,822 கார்களை விற்று சாதனை. அமெரிக்காவில் புத்தாண்டு நள்ளிரவு 11:55 12:01 என பிறந்த இரட்டை குழந்தைகள் இரண்டு வெவ்வேறு ஆண்டுகளில் இரண்டு வெவ்வேறு நாட்களில் பிறந்த குழந்தைகள் என்ற சிறப்பை பெற்றனர். இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்த விமானத்தில் நடுவானில் 2 முறை மாரடைப்புக்குள்ளான நபர் குறைந்த அளவு மருத்துவ உபகரணங்களை வைத்துக் கொண்டு நோயாளியின் உயிரை காப்பாற்றிய இந்திய வம்சாவளி மருத்துவர். அமெரிக்காவில் தொடர்ச்சியான புயல் தாக்குதலால் கலிபோர்னியா மாகாணம் பாதிப்பு. ஊருக்குள் கடல் நீர் புகுந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவிப்பு. ஹவாய் தீவில் மீண்டும் வெடிக்க தொடங்கிய கிளாவியா எரிமலை நெருப்பு குழம்பாக ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகள். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் தைப்பொங்கல் தேரோட்ட விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். மதுரை மாவட்டம் அனுப்பம்பட்டி கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த மங்கனூர் அந்தோனியார் தேவாலயத்தால் 3 ராஜாக்கள் பொங்கல் பண்டிகை. சாதி மத இன பாகுபாடின்றி சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்ட ஏராளமான பெண்கள். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.